இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். அப்படி கோபத்தின் வெளிப்பாடு தான் எங்களுக்கு இந்த ராஜீவ் காந்தி. கோபத்தின் வெளிப்பாடுல நீங்க கிளைம் பண்றீங்க, ஆமா நாங்க தான் பண்ணோம். இந்த கிளைம் கூட ஒரு விரக்தியுடைய வெளிப்பாடுதான் எங்கள்கிட்ட வரும். ராஜீவ் காந்தி கொலைக்கு அடுத்து நடந்த ஒரு இனப்படுகொலை இருக்குல்ல, அதை கடந்து போயிருக்க, கடந்து போயிட்டு ராஜீவ் காந்தி செயலை நியாயப்படுத்தி ராஜீவ் காந்தி கூட்டத்தை புனிதம்னு நீங்க கப்பிக்க விரும்புறீங்க. ஒப்பிட்டு பேசுறேன் ரெண்டு தீமே இங்கே சொல்லுவது போல இங்கே சொல்லுகிற காலம் ஒன்று வரும். வரும் அது அவர் விருப்பமா இருக்கலாம், நான் இதை மாறலாம். கொலையை குறித்து அந்த கிரெடிட்டை நாம எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் ஏற்படுது. கொலையில கிரெடிட் ஆகிற மனநோயாளிகள் நாங்கள் இல்ல, அந்த கிரெடிட் தேவை. அவங்க ரொம்ப தெளிவா கேக்குறது, 28 ஆண்டுகளா நாங்க சிறைக்குல இருக்குல்ல, அதுக்கு பேச விடுங்க. 28 ஆண்டுகளா நீங்க அதை போட்டு மக்கள்கிட்ட குழப்ப வேணாம். இதுல சர்வதேச சதி இருக்கு, இது மட்டும் நானே சொல்றேன். இந்த முறைப்பாடு சொல்றீங்களே, உங்க தலைவரே சொன்னாரு, இங்க சொல்லிட்டாரு, இது கோபத்தின் வெளிப்பாடு எங்களுக்கு. நான் தெளிவா சொல்றேன், இது சட்டப்படியான இருக்கக்கூடிய எங்க சட்ட உரிமை. அது நீங்க இதுக்கு அதுக்கு இருக்க முடியும் சட்டப்படினா? அப்ப நாம் தமிழர் கட்சி வேலூர்ல எதுக்காக பேரணி நடத்தணும்? ஈழப் போராட்டத்தை ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு முன்பு, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்பு அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும்ல? புரிய பிரிக்க முடியும். அப்ப அந்த கொலை தான் ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்படுத்தி. அந்த கொலை தான், ஆனால் கொலை தான் நாங்க தான் செஞ்சோம்னா முடியாது. அந்த கொலை தான் 176,000 பிணங்களை எங்களுக்கு கொடுத்துச்சு. வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலை குறித்து சொன்ன ஒரு கருத்து, அது எந்த அந்த கருத்தை எந்த வகையிலையும் திரும்ப பெறப்போவதில்லைன்னு அவர் சொல்கிறாரு. ராஜீவ்காந்தி கொலையை குறித்து இங்கே பல சர்ச்சைகள் இருக்குது, எந்த வகையிலும் தமிழர்கள் அதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் இல்லை, அதில் சர்வதேச சதி இருக்குது அப்படின்னு தான் இவ்வளோ நாள் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதை காந்தி கொலையோடு தொடர்பு படுத்தி அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமா, ஆமாண்டா நாங்கள் செஞ்சோம், ஒரு காலம் வரும் ராஜீவ்காந்தியை கொண்டு தமிழகத்தில் புதைச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறு வரும்லாம் சொல்கிறது, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறது மிக நேர்த்தியாக ஒரு சரியான கேள்வி தான். வெறுமனே இந்த பேச்சை மட்டும் இது பார்த்தால் அது அப்படித்தான் தோணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, சமீபத்திய வாதம் இல்லை, நான் அதை சமீபத்திய வாதமாக பார்க்க விரும்பலை. இல்லை, இந்த பேச்சு இந்த பேச்சு வெளிப்பாடு வந்து சமீபத்திய வாதமாக மட்டுமே பார்க்கப்படலை. நீங்கள் நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா ஈழமண்ணில் அந்த மக்கள் உரிமைகள் இழந்து உடைமைகள் இழந்து பாதிக்கப்பட்ட போது, மற்ற நாடுகள் உதவாது என்ற போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே மொழி பேசுகிற மக்கள் வாழுகிற நாடு இந்த நாடு உதவும் என்கிற நம்பிக்கையில், மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்களுடைய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கையில் போன போது, அதற்கடுத்து ராஜீவ்காந்தி அவர்கள் தலையிட்டு பூமாலை ஒப்பந்தத்தில் போய் இலங்கை அரசுக்கு எதிராக தமிழர்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்று போன போதும் சிக்கல் வரல என்று பேச்சுவார்த்தைங்கிற பெயரில் பிரச்சனை இலங்கையைச் சேர்ந்த சிங்கள அரசுக்கும் ஈழ மக்களுக்கும் இருக்கிற போது, ஒப்பந்தத்தை இந்தியாவும் இலங்கைக்கான ஒப்பந்தமாக மாறுகிற போது தான் அந்த சிக்கல் ஆரம்பித்தது. அது தொடங்கிய சிக்கல் 2019 ராஜீவ் படுகொலையை நியாயப்படுத்தி சீமான் பேசிவிட்டார் எங்களுக்கு வந்திருக்கு. இதை தெளிவாகிக்கிறேன்னு, மரண தண்டனைக்கு எதிராக நாம் தமிழர் மிக உறுதியாக இருக்கு. சட்ட ரீதியாக மரண தண்டனை என்பது அரச பயங்கரவாதம், அரசு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, அந்த காரணியில் சரியாக இருக்குது. காஞ்சி சங்கராச்சாரியா அவர்கள் பாண்டிச்சேரி வழக்கில் தண்டிக்கப்பட்டால் கூட அவருக்கு மரதண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு கூட ஒரு முடிவு நாங்கள் அந்த சமயங்களில் பேசப்பட்டது. ஏன்னா மரதண்டனை என்பது யாருக்கும் கூடாது, அதில் நாம் தமிழ் மிக தெளிவாக இருக்குது. அப்படி மரதண்டனைக்கு எதிராக இருக்கிற ஒரு அமைப்பு ஒரு படுகொலையை ஆதரிக்குமா சித்தாந்த ரீதியாக என்றால் முழுக்க ஆதரிக்காது. அப்போ இது இந்த பேச்சு எப்படி பார்க்கப்படுது? நீங்கள் ரொம்ப கவனமாக சொல்கிறீங்க, முழுக்க ஆதரிக்காது. இல்லை, அதான் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, நீங்கள் கீழ்வெண்மணியில் வெண்மணியில் வந்து 44 பேருடைய தீக்கரைக்கான சம்பவத்தப்படுது, கோபாலசாமி நாயுடு அவர்கள் நக்சல் பாதித்தோழர்களால் கொலை செய்யப்படுகிறார். அப்போது ஒரு மன உணர்வு மக்களிடம் இருந்தது, எப்படி அசுரன் படைக்காட்சியில் தனுஷ் அருவால் எடுத்து எல்லாரும் வெட்டிட்டு அவருடைய முதலாளியை வெட்ட மாட்டாரான்னு ஏங்குற போது, ஒரு தப்பு செஞ்சு சட்டம் தப்பிச்சிருவாங்களா எல்லாரும், ஒரு காமன் மேனுடைய இது இருக்குது. ஒரு 8 வயது சிறுமியை ஒருத்தன் கொண்டுட்டான், அவனை அடித்து கொள்ளுங்கடா அப்படின்னு மக்கள் கத்துவான்.
இயல்பான மனநிலை. அவனை தூக்கில் போடுங்க மக்கள் மனநிலை. ஆனால் எல்லாரும் தூக்கில் போட்டுவாங்களா? இல்லை எல்லாரும் போய் கொண்டுவாங்களா துப்பை கட்டுறாங்க? அது அல்ல. அப்படி கோபத்தின் வெளிப்பாடு தான் எங்களுக்கு இந்த ராஜீவ் காந்தி. கோபத்தின் வெளிப்பாடுல நீங்க கிளைம் பண்றீங்க, ஆமா நாங்க தான் பண்ணோம். இந்த கிளைமே இந்த கிளைம் கூட ஒரு விரக்தியுடைய வெளிப்பாடா தான் எங்கள்கிட்ட வருது. நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன், விடுதலை புலிகள் இயக்கம் இதை மறுக்குது, பிரபாகரன் இதை மறுத்து பேசுறாரு, அவரை தலைவராக ஏந்தி நின்று நீங்க அரசியல் செய்றீங்க, அப்ப இந்த பேச்சு அவசியமானதா? இல்ல, அது என்ன, இப்ப ஈழ மண்ணிலிருந்து இந்திய அரசியலை பார்க்கிற பார்வை ஒன்று இருக்கு. இந்த மண்ணில் ஈழம் சார்ந்து இந்த காங்கிரஸ் அரசு நிலைப்பாடுகளை பார்க்க பார்வை ஒன்று இருக்கு. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், இங்கே இருக்கிற எல்லா இயக்கங்களும், இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் இயக்கம் உட்பட தேவைப்பட்டது. ஆனால் இந்த மண்ணிலிருந்து அரசியலை பார்க்குறவர்கள் நாங்கள் வேலை மாதம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இந்த அரசியலை பொறுத்தவரை. ஏன்னா மரியாதைக்குரிய மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் அடிக்கடி பதிவு செய்வார். இந்திரா காந்தியை பொறுத்தளவு ஈழ மண்ணில் இன்னும் சிலைகள் இருக்கிறது, இன்னும் ஈழ மண்ணில் தேவதையாக கொண்டாடப்படுகிறார். ஆனால் மாநில சுயாட்சி பறிப்பு, மாநிலங்களுடைய அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் என்று கூட இந்திரா காந்தியை நாங்கள் கொண்டாட முடியாது. அப்படித்தான் இதில் சில மாறுபாடுகள் கொண்டு இந்த ராஜீவ் படுகொலை பொறுத்தளவில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய புலிகளாகட்டும், நாங்கள் நேசிக்கிற எங்களுடைய தலைவராகட்டும், தும்பியல் சம்பவம், இது மறுப்பு பல இடங்கள் இருந்திருக்குது. இந்த நிலைப்பாடு ஏன் இன்னைக்கு பேசணும், ஏன் இன்னைக்கு பலகாலவற்றை ஏன் பேசுறீங்க, இது எழுவல் விடுதலை பாதிக்காதா, அப்படி ஒரு கேள்வியெல்லாம் தொடர்ந்து வைக்கப்படுது. அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இன்றைக்கும் சாதாரண காங்கிரஸ்காரர் ஒரு அமெரிக்க நாராயணங்கிற காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மனு போடுறார், ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு இந்த மெர்சி கருணை அடிப்பு விடுதலை செய்யக்கூடாது. இல்லை, அந்த கருத்து இருக்கிற சூழலில் தான், ஆமாம் நாங்கள் தான் பண்ண முடியும். ஏன்னா இவங்க ராஜீவ் இந்த தனி மனிதன் மீது எனக்கு விருப்பு, தனி மனிதன் மீது கோபம் அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய பேர் ராஜீவ் காந்தி தான், என்னுடைய அவள் நேசிச்ச நாங்கள். ஆனால் அவர் எடுத்த சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு கோளாறு உண்டு, குறைபாடு உண்டு, அதை விவாதிக்க தலைமை வாத பொருளாக்க விரும்புகிறோம் நாங்கள். அதோடைய கோபத்தின் வெளிப்பாடாக அவர் எங்களுடைய தலைமுறை அண்ணன் சொல்கிற வார்த்தை கோபத்து வெளிப்பாடாக இருக்கு. ஆனால் அதை வந்து நாங்கள் உறுதியாக அவருடைய கருத்தில் நாங்கள் உடன்படுறோம், ஏற்றுக்கிறோம். அதுக்காக ஒரு பணத்தை கொண்டு குவிச்சிட்டோம் அப்படின் கொடுங்கோளர்கள் நாங்கள் இல்லை. நீங்கள் அப்படி இதை பார்க்க முடியாது. இல்லை, மகாத்மா காந்தியின் கொலையை பாஜகவை ஆதரிக்கிறவர்கள் சில பேர் வந்து அந்த கொலை நியாயப்படுத்திலாம் பேசுகிறாங்க, யூடியூப்ல இருக்கு, வாட்ஸ்அப்லலாம் வருது. அந்த மாதிரி விஷயம்தான் இதுவுமா? இல்லை, அந்த மாதிரி சிவா அப்படி நீங்கள் நேர்கோட்டோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, ஏன்னா சில பேர் சொல்றது என்னன்னா, நாம் தமிழரும் இன்னொரு பிஜேபி தான். இல்லை, அது ஒரு தவறான பார்வை. நாங்கள் இதை எப்படி பார்க்கணும்னா, மகாத்மா காந்தி இறப்பு பாஜகவுடைய அரசியலோட ராஜீவ் காந்தி இறப்பு அரசியலையை சொல்ல வேண்டிய காலம். என்ன காலம்னா, நீங்கள் 91 படுகொலை அப்படியே நிறுத்தீங்கன்னா 2009 படுகொலை. ஒரு நாங்கள் பல இடங்களில் பேசுகிறோம், ஒரு ராஜீவ் காந்தியின் கொலையை காமிச்சு அவர் கொலையாளி என்று சொல்லி, ஆம் கொல்லப்பட்டார் அதை செய்தவர்கள் யார்? இந்தியா உச்சநீதிமன்றம் சில பேர் தண்டிச்சிருக்கு, அது அதில் 7 பேர் இப்போ உள்ள இருக்காங்க. இந்தியா உச்சநீதிமன்றம் தெளிவாக முடிஞ்சிருச்சு, வழக்கு முடிஞ்சிருக்கு, குற்ற வழக்கு முடிஞ்சிருது, சதி குறித்து விசாரணை இருக்கு. நாங்கள் கேட்பதுமே நான் இன்னும் கேட்கறதில்ல. இது நாங்கள் கேட்கறது, நாங்கள் இன்னும் நிரபராதிகளை விடுதலை செய்யுங்கிற ஸ்டாண்ட் எங்களுக்கு இல்லை. சிறைவாசி உரிமை, இப்போ சிறைவாசி உரிமை பற்றி தான் நாங்கள் கேட்க முடியும். சட்டப்படி அதுதான் சரி. காந்தி கொலை என்பது இங்கே திட்டமிட்டு மதக்கழகத்துக்கு கொண்டு செய்யப்பட்டது. ஆனா ராஜீவ் காந்தி கொலைக்கு எடுத்து ஏற்றால் 92 வரை எத்தனை ஆண்டு காலம், ஒரு 20 காலம் கடந்து ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு. அது அந்த இனப்படுகொலைக்கு முழுக்க முழுக்க நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாங்க நம்புறோம். கோத்தபய ராஜாபிஷேகம் சொன்னதான், இந்த போரை நடத்தியது வேண்டுமானால் நாங்கள் இருக்கலாம், இது நடத்துவதற்கு ஆயுதம் கொடுத்து, பணம் கொடுத்து, வெளியுறவு கொள்கை வகுத்து கொடுத்து இந்திய அரசு. அந்த அது எப்படி பாக்குறீங்க? அது நடந்து போக முடியல. உங்க கருத்தை ஏத்துக்கிறவங்க இருக்கு, ஏத்துக்க மக்கள் இருப்போம். ஆர்எஸ்எஸ் கருத்தை சில ஏத்துக்கிறாங்க, நாங்க ஏத்துக்கல. அதை காந்தி கொலையை ஆர்எஸ்எஸ் சில இடத்துல நியாயப்படுத்த, நாங்க நியாயப்படுத்தல. இந்த இதை நாங்க எப்படி பார்க்க விரும்புறோம்னா, ராஜீவ் காந்தி கொலைக்கு அடுத்து நடந்த ஒரு இனப்படுகொலை இருக்குல்ல, கடந்து போயிட்டு ராஜீவ் காந்தி செயலை நியாயப்படுத்தி ராஜீவ் காந்தி கூட்டத்தை புனிதம்னு நீங்க கப்பிக்க விரும்புறீங்க. மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் 28 ஆண்டு கழித்தும் ஈழத் தமிழர் நலன் குறித்து பேசுகிற போதும், அகதிகள் குறித்து பேசுகிற போதும், பன்னாட்டு வெளியுறவு கொள்கை குறித்து பேசுகிற போதும் அவர் வைக்கிற வாதம் ராஜீவ் காந்தியை கொலை செய்து விட்டார்கள். அப்ப என்ன வருதுன்னா, அது கொலை வழக்கு முடிஞ்சது. இதை நான் சொல்லல, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது. காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? ஏழு தமிழ் விடுதலை இல்ல, ஏழு தமிழ் விடுதலை காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு சொல்லுங்க, சட்டப்படி செய்யுங்க. அமெரிக்க நாராயணன் யாரு? காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காரு? சுப்ரீம் கோர்ட் அஃபிடேவிட் என்ன சொல்லியிருக்காரு?
காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் நாங்கள் பயங்கரமா இருக்கோம், கலத்தை தியாரம் சொல்றது நான் ரத்தத்தை பார்த்தவன், ஏன் யாருமே ரத்தத்தை பார்க்கலையா? இல்ல இல்ல, ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? நீங்க அஃபிடவிட்டா போட முடிஞ்சா அவனால சுப்ரீம் கோர்ட்ல ஏழு தமிழ் விடுதலை எழுத்து வரும்போது ராஜீவ் பாதிக்கப்பட்ட துறைப்பட்ட குடும்பம் அஃபிடவிட் போட முடிஞ்சா போட முடியல, ஏன் போட முடியல? அப்ப ஒரு ஹம்பக்கு நாடகம் தானே நீ சொல்றீங்கல்ல ஆதரிச்ச சோனியா காந்தி எந்த இடத்துல ஆமா ஏழு விடுதலை சொன்னாங்க, பிரியங்கா காந்தி வந்து சந்திச்சு தடையா இருக்காங்களான்னு கேக்குறேன். இதுதான் தடை, தடை என்பது நேரம் அதாவது மனு கொடுக்கறது இல்ல, தடை என்பதை உளவியல் ரீதியா நீங்களே சொல்றீங்க, நீதிமன்றம் முடித்து வச்சு விட்டது. ஆமா, இது மாநில அரசு கையில இருக்கு, தெரியும் இருக்கு. இப்ப கேள்வியை நீங்க மாநில அரசுக்கு வைக்காம மாநில அரசு வைக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு தீர்மானம் போட்டுருச்சு, மத்திய அரசு உள்துறை அமைச்சருக்கு புது வாங்குது. அப்ப மாநில அரசு மத்திய அரசு சண்டை போட்டிருக்கணும், சண்டை போடாம இருந்துட்டு நீங்க இப்ப எப்படி நீங்க சரி மத்திய அரசு யாரு பாஜக அரசு? நீங்க கேள்வி பாஜகவை நோக்கி அதிமுக நோக்கி காங்கிரஸ்லயே வரீங்க? இல்ல, ஏன்னா காங்கிரஸ் கூட வருவதற்கு எங்களுக்கு வலிமையான காரணம் உண்டு, அதான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு விளக்க விரும்புறேன். பாஜக மேல உங்களுக்கு இருக்கா? ஏன் இல்லைங்கிறீங்க? முழுக்க முழுக்க எங்களுக்கு காங்கிரசும் பாஜக ஒண்ணு தெளிவாக்குங்க. நாம் தமிழர் இன்னும் சொல்ல போனால் ஈழப்படுகொலை தொடர்பான விஷயங்கள் தான் காங்கிரஸுக்கு எங்களுக்கு எதிர் மனப்பாடுமே உள்ளவழிய பல விஷயங்கள் உடன்படுறோம் காங்கிரஸுடைய இங்கே மாநில அரசுகளுக்கு இப்போ 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 இறங்கி வந்திருக்கிறேன்னா உடன்படுறோம். ஆனால் சித்தாந்த ரீதியாகவே பண்பாட்டு ரீதியாக இன்னும் சொல்ல போனால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி ஆர்எஸ்எஸும் பாஜக தான். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அதை ஆதரிக்கலை. நான் அதில் எங்கே ஆதரிச்சு இது பண்ணுறோம் இந்த வழக்கப்பட்ட காந்தி கொலையே நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கலை. காந்தி கொலையும் கண்டிக்கிறது, அந்த கொலை ஒன்றுக்கு தீர்வுகளையும் கண்டிக்கிறது. ராஜீவ்காந்தி கொலையை கண்டிக்குதா? ராஜீவ்காந்தி கொலையை வந்து எங்களுக்கு அனுபவம் இருக்கு, நான் அது அது எப்படி பார்க்கணும் கண்டிக்க விரும்புறேன். தலைவர் தான் ஒப்பிட்டு பேசுறாரு ரெண்டுத்தையுமே, அங்கே சொல்லுவது போல இங்கே சொல்லுகிற காலம் ஒன்று வரும் வரும். அது அவர் விருப்பமா இருக்கலாம், அவர் விருப்பமா இருக்கலாம், நான் இதை மாறலாம் விருப்பம். அது என்ன நாங்க ஒரு காந்தி கொலையை காட்டி அரசியல் செய்யப்படல, காந்தி கொலையை காட்டி அரசியல் செய்யப்படல, நம்புறீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு காந்தி கொலையை காரணம் காட்டி காந்தி கொலையை சார்ந்த சமூகம், காந்தி சார்ந்த சமூகம், காந்தி சார்ந்த கட்சி, இல்ல காந்தி காந்தி சார்ந்த இயக்கம் ஏதாவது கொலை பண்ணிச்சாங்க? ஆனா ராஜீவ்காந்தி கொலையை காட்டி இந்த அரசு காங்கிரஸ் அன்றாண்ட காங்கிரஸ் அரசு இன்று ஆளுக பாஜக அரசு வெளியுறவு கொள்கை வரை நமக்கு எதிராக இருக்கு. இதை விட சொல்லி மறுக்க முடியுமா? இல்ல இல்ல, இதை மறுக்கிறோம் ஏற்கிறோம், அது அடுத்த விஷயம். ஆனால் இந்த கொலையை குறித்து அந்த கிரெடிட்டை நாம எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் ஏற்கனவே இது எப்படி சொன்னா, அதாவது கொலையில கிரெடிட் ஆகிற மனநோயாளிகள் நாங்கள் இல்ல, அந்த கிரெடிட் தேவை. அதாவது நீங்க நான் சொல்றது கோபத்தின் வெளிப்பாடு, நான் சொல்றேன் இது கோபத்தின் வெளிப்பாடாக வார்த்தை. ஒரு ஒரு கொலையை காரணம் காட்டி இன்னைக்கு எத்தனை வருஷம் பேசுவீங்க நீங்க? நீங்க ராஜீவ் காந்தி புனிதர் தான், ராகுல் காந்திக்கு அப்பா தான், அவர் காங்கிரஸ் தலைவர் தான், நல்லத நல்ல தலைவரா இல்லையா வாதம் உண்டு, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு கொலையை காரணம் காட்டி உத்தப்படி இனப்படுகள் நடந்த பின்பும் 28 காலம் கழித்து நீங்க பேசுவது சரியா என்கிற வாதத்தை இந்த மக்கள் வைக்க, நாங்கள் அதாவது நளினி சொல்றாங்க எங்களுடைய கைகள் ரத்தம் படியாத கைகள்னு சொல்றாங்க. அந்த ஏழு பேருமே அந்த கருத்துல தான் உடன்படுறாங்க. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துக்கிட்டே இருக்கும், இவங்க தான் கொலையாளி, தமிழர்களும் தமிழர்கள் தான் ராஜீவ்காந்தியை கொலை செஞ்சுட்டாங்க, தமிழர்கள் தான் அதுக்கு உடன்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்குல்ல, நீங்க அதுக்கு மேலும் வலு சேர்க்கிறீங்கல்ல? இல்ல நான் கேக்குறது, ஆமா நாங்க தான் பண்ணு ஒத்துக்கிறீங்க. இல்ல இப்ப ராஜீவ் கொலை வழக்கு நீங்க என்ன மேல் இருக்கு? நீங்க எல்லாமே சட்டரீதியா பேச தயாரில்ல. ராஜீவ் கொலை வழக்கு என்ன மேல் இருக்கு? ராஜீவ் கொலை வழக்கை பொறுத்தல இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்து முடிச்சாச்சு. சரி, ட்ரையலை ரீ ஓபன் பண்ண முடியாது. ஓகே, உள்ள இருக்க ராபர்ட் பயாசோ நளினியோ ட்ரையலை ரீ ஓபன் பண்ணி கேட்கல. அவங்க ரொம்ப தெளிவாக கேட்கறது 28 காலம் நாங்க சிறைக்குல இருக்கோம். சிறையில் இருக்கிற சிறைவாசிகள், ஆயுதநிலை சிறைவாசிகள், தூக்கு ஆயுதமாக மாற்றப்பட்ட சிறைவாசிகள் நன்னடத்தின் அடிப்படையில் வெளியிடுவதற்கு மாநில அரசுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு சொல்லுது. இப்போ ராபர்ட் பயாஸ்டி பேக் ரெக்கார்ட், பேரறிவாளன் பேக் ரெக்கார்ட், ரவிச்சந்திரன் பேக் ரெக்கார்ட், சாந்தன் பேக் ரெக்கார்ட், இங்கே இருக்கக்கூடிய அக்கா நளினி பேக் ரெக்கார்டு எடுக்கிறாங்க. சிறை அதிகாரிகள் சொல்கிறாங்க அவன் நன்னடத்தில் வெளியிடலாம் முடிஞ்சுது, 5 மாவட்ட நிர்வாகம் வெளியிடலாம்னு சொல்லுது, அடுத்த 5 இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி வெளியிடலாம், 3 விதம் பரிந்துரைக்கிறாங்க. அந்த பரிந்துரை தமிழ்நாடு உள்துறை அமைச்சருக்கு வருது, உள்துறை அமைச்சர் வெளியிடலாங்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக அமைச்சரவை வெளியிடலாங்குது. இது போதுமானதானே? இப்ப இவர்கள் வெளியிடுவதற்கு காரணம் இவர்கள் அப்பாவிகள் என்று இல்லை, தெளிவாக்கிங்க. அப்பாவிகள் என்று இவர்கள் வெளியிட தயாராக இருந்தால், நாங்கள் வெளியிட தயாராக இருந்தால் 28 காம்படிஷன் நாங்கள் கேட்போம்.
ஒரு நெருக்கடிய அந்த அரசுக்கு நம்ம ஏற்படுத்த வேண்டிய கடமை இருக்கு. எப்படி எப்படி ஏற்படுத்துறீங்க நீங்க? எல்லா கட்சிகளும் விடுதலை செய்யணும். எப்படி எல்லா கட்சிகளும்? எல்லா கட்சிகளும் எந்த அடிப்படையில? எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் எந்த அடிப்படையில் விடுதலை செய்யணும் சொல்றாங்க? சட்டப்படி தான் சொல்றேன். நாங்களும் அதான் சொல்றோம். சாந்தனுக்கும் முருகனுக்கும் பேரறி வழக்கு தூக்கு தொங்கப்பட்ட போது தூக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, பிரதிபா பட்டேல் உத்தரவு போட்டாங்க அப்படின்னு உத்தரவு அந்த சிறையில இருந்து வாங்கிய முதல் நபர் நான் தான். ராஜீவ் காந்தி கொலை வழக்கு உள்ள வந்து ராஜீவ் காந்தி வந்து வக்காலத்தை வந்து நான் தான் வாங்கினேன். நான் தெளிவா சொல்றேன், இது சட்டப்படியான இருக்கக்கூடிய எங்க சட்ட உரிமை. அது நீங்க இதுக்கு அதுக்கு இருக்க முடியும் சட்டப்படினா? அப்ப நாம் தமிழர் கட்சி வேலூர்ல எதுக்காக பேரணி நடத்தணும்? போராட்டங்களின் போது அந்த கட்சிகளுக்கான ஒரு நெருக்கடி இந்த கருத்து இருக்காதா? ஆமா, நாங்க தான் செஞ்சோம்னா அவங்களே ஒத்துக்கிறாங்கப்பா அப்படின்னு. அவங்களே செஞ்ச ஒப்புதல் வாக்கு மூலம் தான், பேரறி வாழ் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான், ராபர்ட் பேஸ் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான் 28 சிறைகள் இருக்காங்க. இது நான் நீங்களும் புதுசாக சொல்ல தேவையில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவு தான். சரி, உச்சநீதிமன்ற உத்தரவே ராபர்ட் பயாசும் பேரறிவாளும் சாந்தரும் ஒப்புதல் வாக்குமூலத்தை அடிப்படையில் உள்ள இருக்காங்க. நாங்க தான் ராஜீவ் காந்தி கொலை பண்ணோம்னா அப்படித்தானே வழக்கு தானே? வழக்கு தானே? எனக்கு புரியல. எனக்கு எனக்கு வளப்பாடி ராமமூர்த்தி கொலை நடந்த அடுத்த நாள் இந்த கொலையை செய்த முடிச்சவர். இந்த கொலை நடந்த அடுத்த நாள் கொலையை செய்தவர் கருணாநிதின்றார். மரியாதைக்கு என்ன வைகோ அவர்கள் இந்த கொலையில் வெளிநாட்டு சதி இருக்குங்கிறாரு. யாசாரை பார்த்து அமெரிக்கா சதிங்கிறாரு. எம்எம்டி பல்நோக்கு கூறாய்வு விசாரணை முடியலை. சர்மா வர்மா கமிஷனர் போட்டு முடியலை. ஜெயலலிதா கமிஷனர் அரசு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு பிரச்சாடிச்சு. அன்னைக்கு இது எல்லா திமுக காரங்க வீட்டையும் காங்கிரஸ் காரங்க அடிச்சு நொறுக்குனாங்க. வைரமுத்து வீடு உட்பட அடிக்கப்பட்டுச்சு. உண்மையா இல்லையா? உண்மைதான். இந்த வழக்கு குறித்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. எனக்கும் ஒரு வழக்கறிஞரா இன்னும் சொல்ல போனா இதோட ஆர்வம் உடையவரா எனக்கும் அதுல சந்தேகங்கள் இருக்கு. இது ராஜீவ் காந்தியை புனிதப்படுத்துகிற வேலை இல்லை. அந்த வேலை நாங்கள் செய்ய போறது இல்லை. ராஜீவ் காந்தியை புனிதப்படுத்த காங்கிரஸ் கட்சிக்கிற வேலை எங்க வேலை இல்லை. ஆனா இது எங்க கோபத்து வெளிப்பாடு. ஒரு அரசு எல்லாரும் அந்த முரண்பாடை தான் நான் கேட்கிறேன். உங்க தலைவரே சொல்ற இவ்வளவு விஷயம் சொன்னீங்கல்ல, உங்க தலைவரே சொல்றாரு இதுல சர்வதேச சதி இருக்கு. இது மட்டும் காரணம் நாங்களே சொல்றோம். ஆமா, ஆனா ஆனா நாங்க தான் செஞ்சோம், நீங்களும் சொல்றீங்க. அதாவது இது அதாவது இது அத நாங்களா இந்த முரண்பாடு சொல்றீங்களே? உங்க தலைவரே சொன்னாரு, இங்க சொல்லிட்டாரு. இது கோபத்தின் வெளிப்பாடுங்களுக்கு நீங்க அத அப்படி தெரியாம பேசுறாரா? தெரியாம இல்ல. எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நீங்க ராஜீவ் காந்தி புனிதப்படுத்துற வேலை இருக்குல்ல. ஒரு கொலையை காரணம் காட்டி எத்தனை எல்டிடி தடை எல்டிடி இயங்க முடியாது. இங்க வந்து அதாவது ஈழத்தமிழ் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கேம்ப் இருக்கு, சிறப்பு முகாம் இருக்கு. எத்தனை வழக்கு இன்னைக்கு நம்பிக்கை இல்ல. பெண்மையை சிறுமிப்படுத்துறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் வழியில் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியது இருக்கு. சோனியா என்கிற ஒருவருடைய தாலி அந்ததற்கு 80,000 பெண்கள் தாலி எத்தாங்க. இங்கே எங்க கண் முன்னாடி எங்க அங்க எங்க அப்பா எங்க அம்மா அதாவது மறந்து கடந்துறீங்க. இங்க எல்லாருமே 2009 கண்ணு 26,000 காந்தி கொலையை நீங்க வந்து தேசத்தின் பிதாவின் கொலையை வந்து நீங்க மன்னிச்சு நீங்க பல்வேறு அரசியல் ஆட்சிக்கு வந்தாச்சு இன்னைக்கு, சரிங்களா? பியான்சிங் எந்த விஷயமும் இல்லை. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ராஜீவ் காந்தி புனிதப்படுத்த வேலை நாங்க பண்ண மாட்டோம், காங்கிரஸ் கட்சி பண்ணட்டும். நாங்க விரும்பல. இது இங்க நீங்க புனிதப்படுத்த வேணாம். ஆமா, நாங்க தான் கொன்னோம்னா என்ன அர்த்தம் அது? இது கோபத்தின் வெளிப்பாடு. ஒரு பலர் பேச்சுங்க, ஒரு பேச்சு கோபத்தின் வெளிப்பாடு. உங்க தலைவர் சொல்றாரா அது கோபத்தின் வெளிப்பாடு தான்?
நியாயப்படுத்துறீங்க நான் தெளிவாக சொல்கிறேன். இது இதில் வந்து பின்னாடி வள்ளுவர் படத்தையும் மேலே தமிழில் விடுதலை புலிகளுடைய சிம்பிளி நான் வச்சுருக்கேன். என்னை பொறுத்த பிறப்போக்கும் எல்லா உயிர் தான். ஆனால் இங்கே எப்படி நாம் கீழ்வன்மணியில் ராமசாமி இவர் இங்கே இருக்கக்கூடிய கோபாலசாமி நாயுடு கோவம் வந்ததோ, 8 வயது சிறுமியை கொண்டபோது ஒருவன் கப்பளித்து கொண்டபோது அவன் மேலே அவன் எப்படி அவன் கொல்லணும் கோவம் வந்ததோ, 3 பெண்களை வந்து துடிதுடிக்க பேருந்தில் எரித்து கொண்டபோது எல்லாருக்கும் என்ன கோவம், அந்த கோவம் தான் எனக்கு. இனத்தை வந்து ராஜீவ் காந்தினி பேரில் கொல்லும் போது எனக்கு கோவம் இருக்குது. இது கோபத்தின் வெளிப்பாடு. அந்த கருத்தில் பிழை இருக்கா, தப்பு இருக்கா? இது வழக்கு போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம். நாங்கள் அப்படி தான் பார்க்க முடியுது. அதற்காக நீங்கள் முன்னாள் பிரதமரை எடுத்து பேசுவது இந்தியாவின் இறையாண்மை. இங்கே இந்தியாவில் பாதிக்கப்பட்டு சொல்லுங்கள். ராஜீவ் காந்தி கொலைக்கு இந்தியா இறையாமை இறையாமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 19 பேரை இருந்த காலத்தை கழிச்சு விடுதலை செய்யும் போது இந்த வழக்கில் தடா பொருந்துமா பொருந்தாலா என்கிறது மிக தெளிவாக சொல்லுது. இந்த கொலை என்பது பழிக்கு பழி வாங்குகிற கொலை தான் ஒழிய, நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லுது, அந்த கொலை தான் ஒழிய. இதில் ஒருபோதும் இந்தியாவின் இறையாண்மையோ இந்தியாவின் அரசமைப்பு தன்மையோ இந்தியாவின் மனச்சாட்சியோ பாதிக்கப்படவில்லை. தடா பொருந்தாது. இது பயங்கரவாத நடவடிக்கை இல்லை. இது இந்திய அரசுக்கு அதெல்லாம் யுத்தம் இல்லை. இது ராஜீவ் காந்தி தனிமனித யுத்தம் அப்படி முடிச்சு போனதானே. எங்க எங்க குடும்பம் அதுலலாம் நீங்க தீர்ப்பு சொல்றீங்க, சட்டப்படி சொல்றீங்க, அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி நியாயப்படுத்தலாம்? அவ்வளவுதானா? எப்படி நியாயப்படுத்தலாம்? அவ்வளவுதானா? எப்படி நியாயப்படுத்துறது? அந்த பேச்சை சொல்றேன். இவ்வளவு நாங்க சொல்லுகிற நியாயங்கள் எல்லாம் உங்களுக்கு படல. அந்த நியாயங்கள் எல்லாம் இந்த ஒரு பேச்சினால யாரும் பேச விவாதிக்க தயாரில்லை. நாம் தமிழர் வச்சு வேற விவாதிக்க தயாரா இருக்கிறோம். ராஜீவ் காந்தி கொலை இந்த தமிழ் சமூகத்தை ஏற்படுத்திய பாதிப்பு என்ன? ராஜீவ் காந்தியுடைய ராணுவம் செய்த அட்டூழியம் என்ன? நான் சொல்ல கலைஞர் கருணாநிதி சொன்னதுதான். பீஸ் கீப்பிங் போர்ஸ்ல பீப்புள் கில்லிங் போர்ஸ் சொன்னது கலைஞர் கருணாநிதி. அதுக்காக அவர் வீட்டு அடிச்சாங்க. அதெல்லாம் வேற கதை. இன்னைக்கு காங்கிரஸும் திமுக ஒன்னா இருக்கலாம், அந்த மாவட்ட செயலாளர் கூலி குழாவில் அதை நாங்கள் மறக்க முடியாது. ராஜீவ் காந்தி என்கிற மனிதர் அக்பர் சாஹிப் வாழ்கிற அவர்களுக்கு வேண்டுமானால் புனிதமாக இருக்கலாம், எங்களுக்கு புனிதம் இல்லை. அவர் எங்களுக்கு முன்னாள் பிரதம அமைச்சர். ஆமாம், முன்னாள் பிரதம அமைச்சர். அது கோபத்தில் வெளிப்பாடில் நீ எத்தனை நாள் சொல்லுவீங்க தமிழர்களை கொண்டாடுத்த? ஆமாம், கொண்டான்ட்டான். அது கோபத்தில் வெளிப்பாடு தான். ஆனால் ராஜீவ் காந்தி மீது கோபமும் வன்மும் எங்களுக்கு தான் செய்யுது. அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை.